கோலி டாக் கோலிவுட் நியூஸ். கடைசி கட்ட பணிகளில் கபாலி. கபாலி படத்தோட கடைசி கட்ட பணிகள் விறுவிறுப்பாக நடந்துட்டு இருக்கு. தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, மலையாளம் ஆகிய மொழிகளில் படத்தை அடுத்த மாதம் வெளியிட இருக்காங்க. தமிழ் மற்றும் தெலுங்கு ஆகிய மொழிகளுக்கான டப்பிங் பணிகள் முடிவடைஞ்சிருச்சு. மலை மொழிக்கான டப்பிங் கடந்த சில நாட்களாக சென்னையில் நடந்துட்டு இருக்கு. இதுக்காக மலேசியாவிலிருந்து டப்பிங் பேசும் கலைஞர்களை வரவழைச்சிருக்காங்க. ரஜினிக்காக மலேசியா தனியார் தொலைக்காட்சியில் தொகுப்பாளராக இருக்கிறவரும் மிமிக்ரி கலைஞருமான அருண்குமரன் மலாய் மொழியில் டப்பிங் பேசிகிட்ருக்காரு. அவருடைய டப்பிங் வேலை நாளைக்கே முடிவடைய இருக்கு. ராதிகா ஆப்தே, சாயத் அன்ஷிகா ஆகியோருக்கு குரல் கொடுக்கறதுக்காக மலேசியாவிலிருந்து பெண் டப்பிங் கலைஞர்களும் வந்திருக்காங்க. அவங்க இப்போது சென்னையில் உள்ள ஸ்டுடியோவில் டப்பிங் கொடுத்துட்ருக்காங்க. மலாய் மொழி டப்பிங் முடிஞ்சதும் ஹிந்தி படத்துக்கான டப்பிங் வேலைகள் ஆரம்பமாக இருக்கு. படத்தில் ரஜினிகாந்த் ஜோடியாக நடிச்சிருக்கோம் ராதிகா ஆப்தே சென்னைக்கு வந்து ஹிந்தி மொழிக்காக தன்னுடைய சொந்த குரலில் பேசியிருக்காங்க. தமிழில் ராதிகாவுக்கு வேற ஒருத்தவங்க டப்பிங் கொடுத்துருக்காங்க. இந்த மாத முடிவுக்குள்ளே டப்பிங் பணிகள் முடிஞ்சிடும்னு எதிர்பார்க்கப்படுது. அதை தொடர்ந்து ஜூலை மாதம் இரண்டாவது வாரத்தில் படம் வெளியாக இருக்குது. இது பற்றின முறையான அறிவிப்பை வெளியிட இருக்கிறதா கபாலி வட்டாரங்கள் தெரிவிக்குது.